திண்ணை தோழர்களை செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்து
இப்போ அதை படித்து கொள்ள அப்துல்லாஹ்வின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சூரத்துல் பக்கராவை நான் படிப்பதற்கு எனக்கு 8 வருடங்கள் 8 ஆண்டுகள் எனக்கு சென்றது நான் சூரத்துல் பக்கராவை படிப்பது. குர்ஆனுடையவர்கள் ஒரு ஊரிலே இருந்தால் அந்த ஊர் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடையவர்கள் இருக்கிறார்கள் என்பதால் இன்று குர்ஆன் உடையவர்கள் யார் என்பதுதான் கேள்வி. யாரிடம் குர்ஆன் என்றால் குர்ஆனை படிக்காமல் குர்ஆனை தனிய ஒருவர் குர்ஆனை எடுத்து பார்த்தால் அவருக்கு விளங்குமா என்றால் அது கேள்விக்குரிய. நீங்கள் கேட்கலாம், குர்ஆனை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், குர்ஆன் நீங்கள் நோட்டப்பட மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளங்களில் கூட்டு போடப்பட்டிருக்கிறதா? அதனுடைய அர்த்தங்கள் வேறு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள், சஹாபாக்கள் தாபியீன்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், தாபியீன்கள் தவறு தாபியீன்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த கற்றலின் அடிப்படையில் தான் குர்ஆன் வாரிசாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுக்காமல் சஹாபாக்கள் தனியே தூக்கி குர்ஆனை இறக்கிறார்கள். சஹாபாக்களின் ஆகக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனோடு சேர்ந்து இறக்கப்பட்ட ஒன்றுதான் அழுகை. குர்ஆனும் அழுகையும் பிரிந்து பிரிந்து இறக்கவில்லை. ஒரு குர்ஆனுடையவர் குர்ஆனை ஓதுகிறார் என்றால் அந்த ஓதலோடு சேர்ந்து அழுகை வரும். அழுகை இல்லாத ஓதல் ஓதல் வரும். அழுகை இல்லாத ஓதல் ஓதல் வரும். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய கபர் தாய்ப்பில் இருக்கிறது. அவருடைய கபருக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்றும் அவருடைய முகத்திலே 2 கோடு இருக்கும். அவருடைய முகத்திலே 2 கோடு இருக்கு. என்ன கோடு தெரியுமா? கண்ணீர் ஓடிய கோடு. கண்ணீர் ஓடி ஓடி அது கோட்டின் அடையாளமாக மாறும். அப்துல்லாவின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய கபருக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிற தெளிவாக அழுவார். குர்ஆனுடையவர் குர்ஆனுடையவரிடம் அழுகை இருக்கும். அது நாம் இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் படிக்கும் பொழுது எந்தெந்த இடத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் என்று தஃப்ஸீர் ஓம் இன்ஷா அல்லாஹ் முழு குர்ஆன் முடிவதற்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இன்ஷா தொடர்ந்து ஒரு ஆள் ஓத விரும்பினாலும் நாங்கள் அடி அடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நடத்துகிறோம். 10 ஆண்டுகள் டே சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். 10 ஆண்டுகளுக்குள் முழு குர்ஆனுடைய தஃப்ஸீரை இன்ஷா அல்லாஹ் படித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கக்கூடிய தஃப்ஸீரை பாடமாக்குவதற்குரிய ஏற்பாடுகள் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிற அவசரம் அல்ல, படிக்கிறதே வாழ்க்கை. இது வெறும் அறிவுக்காக படிக்கிறோம் அல்ல, இது அழுகைக்காக படிக்கிறோம்.
இந்த அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் படிக்கிறவங்களுடைய கடைசி நிலைமை எவ்வாறு மாறும் தெரியுமா? இவர் குர்ஆன் படிச்சு படிச்சு மக்களுக்கு விளங்கப்படுத்துவார். அரஃபா மைதானத்தில் மக்கள் பேசிட்டு இருக்கிறார்கள், முழு சூரத்துல் பக்ராவையும் ஓதி ஓதி பயணம் செய்தார் அரஃபா மைதானம். இவருடைய கடைசி நேரம், அப்துல்லாவின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய கடைசி நேரம், ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது தாயில். எல்லாரும் பார்க்கிறாங்க, ஒரு வெள்ள பறவை ஒன்று வந்து அப்படியே கஃபனுக்கு கூந்து கஃபனுக்கு கூந்தது என்றும் எழுதி வச்சிருக்கிறாங்க தாயில். எல்லாரும் பார்த்தாங்க, வெள்ள பறவை கூந்தது சரி, வெளியே வரும் என்று எதிர்பார்த்தாங்க, பறவை வெளியே வரும். ஒரு சத்தம் ஒன்றுதான் கேட்டது,
எந்த பயத்தால் அந்த கல்லு வெடிச்சு கீழே விழுந்திருந்தார்கள். சும்மா உள்ள அந்த கல் அல்ல எங்களுக்கு சொல்ற, உங்களுக்கு 6666 வசனம் இறக்கின்றோம், கொஞ்சம் பயப்படும். இந்த குர்ஆன் என்ற தஃப்சீர் கலைக்குள் பல அம்சங்கள்
بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. الرحمن الرحيم. مالك يوم الدين. அதற்கு பிறகு பிஸ்மில்லா படிச்சோம். பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய மூன்று நாமங்கள் இருக்குது. ஒன்று அல்லாஹ், அடுத்து ரஹ்மான், அடுத்தது ரஹீம். அடுத்து நாம படிச்சோம் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் வித்தியாசம். ரஹ்மான் மூமின் காஃபிர்கள் மீது இரக்கமுள்ளவர். ரஹீம் காஃபிர் மூமின்கள் மீது மாத்திரம் கியாமத்தில் இரக்கம் உள்ளவர். அதற்கு பிறகு பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரெண்டு நாம், ஒன்று அல்லாஹ், அடுத்து ரப். ஆலமீ அல்லாஹ்வ தவிர உள்ள முழுதுக்கும் சொல்வது ஆலம். மூன்று விடயத்தை அல்லாஹ் ஆலம் என்று பாவிக்கிறார். ஒன்று ரப்புல் ஆலமீ அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீ, குர்ஆன் ذிக்ருல் லில் ஆலமீ. ஆலத்தார்களுக்கு இந்த குர்ஆன் உபதேசம். அதற்கு பிறகு பார்த்தோம் அர் ரஹ்மானிர் ரஹீம். திரும்ப அந்த அவனை பற்றி சொல்றார், நான் இறக்க முடியவன், நான் இறக்க முடியவன். மாலிகி யௌமித்தீன், கடைசி நாளுடைய ஆசானவன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே இபாதத் செய்கிறோம், உன்னுடமே உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹ் தொழுகை இரண்டாக பிரிச்சிருப்பதாக முஸ்லிமுடைய ஹதீஸை பார்த்தோம். அதாவது நாங்கள் அல்லாஹோட பேசுறதுக்கு தான் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை தந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த திங்கட்கிழமை. இல்லை, ஒருத்தர்